சென்னை சாலிகிராமத்தில் நடிகை ஸ்ரீரெட்டி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள் உங்க முன்னாடி அதை ரிவீல் பண்றதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கும் இந்த பிரஸ் மீட்டன், இந்த போஸ்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஏரோ என் பேரு பிளே பண்றாங்க. உதயநிதி சார் நான் நேரா கூட பார்த்ததில்லை. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், கலைஞர் ஐயா குடும்பத்தை மேல பெரிய மரியாதை இருக்கேன்னு சொல்லிருக்கேன். என் பேர் வச்சு உதயநிதி சார் பேரையும் கலைஞர் ஐயா குடும்பத்து மேலையும் டிஎம்கே பார்ட்டி மேலையும் கெட்ட பேரை உருவாக்க நினைக்கிறது எங்க? இட்ஸ் டைம் டு கிளாரிஃபை. எனக்கும் உதயநிதி சாருக்கும் எந்த சம்பந்தமும் கூடியது. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் டாபிக். உங்க எல்லாருக்கும் தெரியும் நாயே மீட்டு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணினு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பொண்ணுங்க படுற கஷ்டத்தை எம் மூலமாக வெளியில் சொன்னேன். நான் எல்லாரையும் தப்பாக சொல்லலை. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் சொன்னேன். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் மட்டும் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணலை. நிறைய ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் பயந்துக்கிட்டு வெளியில் சொல்லலை. அவங்க சார்பாக இந்த மீட்டு இஷ்யூ வெளியில் ஷேர் பண்ணேன். எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மை கோ ஆக்ட்ரஸஸ் யாரும் சப்போர்ட் பண்ணலை. எனக்கு கிடைச்சே ஒரே பெரிய சப்போர்ட் மக்கள் அண்ட் மீடியா. நீங்கள் தான் ப்ளீஸ் பி சைலண்ட்னா, ப்ளீஸ் லெட் மீ கான்சன்ட்ரேட். எஸ்பெஷலி தமிழ்நாடு மக்கள், உங்களோட சப்போர்ட் என் லைஃப்பில் பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. என் ஓன் ஃபேமிலி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் தமிழ்நாடு மக்கள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஐ ரியலி சால்யூட் டு ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஐ எக்ரி நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க நினைக்கிறேன். உங்கள் வீட்டு பொண்ணு ஒரு தப்பு பண்ணிருந்தா அதை மறந்துட்டு மன்னிச்சிடுவீங்களே? சார் எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் லெட் மீ கான்சன்ட்ரேட் ஆன் மை. அதே மாதிரி என் மேல ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா மறந்துடுங்க அண்ட் மன்னிச்சிடுங்க. எனக்கு சினிமாவில் ரொம்ப அச்சீவ் பண்ண ஆசை, நல்ல படங்கள் நடிக்க ரொம்ப ஆசை. அதனால தான் என் லைஃப்பில் எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்ச. இதுக்கப்புறம் என் லைஃப்ல எல்லா மூமெண்ட்டும் சந்தோஷமான மூமெண்ட்டா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை, எஸ்பெஷலி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நல்ல படம், நல்ல கேரக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். எனக்கு இப்போ நல்ல படங்கள் இருந்து ஆஃபர்ஸ் வருது, நல்ல கதையும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். வெரி சூன் அந்த ஃபிலிம்ஸ் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னோட ஆசை நல்ல படமாக நடிக்கணும். இங்கே நிறைய டேலண்டட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ உங்கள் பண்டைகளுக்கு ப்ளீஸ் அப்ரோச் மீ, டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். சென்னை சாலிகிராமத்தில் நடிகை ஸ்ரீரெட்டி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தனக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தற்பொழுது அவர் இப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கரூரில் உள்ள கொசுவலை தயாரிப்பு நிறுவனத்தில் நடை